ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, டாக்டர் உண்மையில் ஒரு ரிலீஸ் ஒரு இஷ்யூ வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் மூவி வந்து ஓடிடி தான் ரிலீஸ் பண்ண போகிற சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆச்சுன்னா, எல்லா மூவிஸும் ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மூவியும் கருணாநிதி, இப்போ சுல்தான், தியேட்டர் ரிலீஸ் ஆனால் ஓடிடி பக்கம் போகிறத ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா உடனே ப்ராஃபிட் கிடச்சிரும், அந்த மூவிக்கான எஃபெக்ட் வந்து உடனே அந்த ப்ராஃபிட் கிடச்சதுனால ஓடிடி போகும் போது. இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் பண்ண போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து ஹாட் ஸ்டார் தான் வாங்கினாலும், பட் சேட்டலைட் ரைட்ஸ் வந்து சன் டிவி கிட்டே இருக்குது. பட் ஹாட் ஸ்டாரில் வாங்கிட்டாலும் சன் டிவி ஹாட் ஸ்டார் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய சேட்டலைட் ரைட்ஸ் வேணும். எல்லோரும் இப்போ ஒரு சேனலுக்கும் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. சன் டிவி வந்து சன் நெக்ஸ்ட் இருக்குது, விஜய்டிவ் ஹாட் ஸ்டார் இருக்குது, ஜி தமிழுக்கு வந்து ஜி ஃபைவ், ஜி ப்ளஸ் மாரி பிளாட்ஃபார்ம் இருக்குது. பட் இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஹாட் ஸ்டார் வந்து சன் டிவியுடைய ரைட்ஸ் கேட்குறாங்க. பட் டாக்டர் மூவி வந்து தர மறுக்கிறாங்க. டாக்டர் மூவிக்கு டாக்டருடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து போய் சர்டிஃபிகேட் கேட்டால், நீங்கள் ஆல்ரெடி சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கிட்டீங்க, பட் நாங்கள் தர விரும்பலை, ஹாட் ஸ்டார் வந்து சேட்டலைட் ரைட்ஸ் வேணும் உங்களுக்குன்னு கேட்குறாங்க. பட் ஒரு இஷ்யூவாக தான் போகுது. இப்போ சேட்டலைட் ரிலீஸ் பண்ணலாம் பார்த்தா கூட அக்டோபர் நவம்பர் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், அதே குக்கல் தவிர்க்கும் இதே இஷ்யூ தான் போயிட்டுருக்கேன். சேட்டலைட் ரிலீஸ் அண்ட் டிஜிட்டல் ரிலீஸில் மாறி மாறி போகிறதுனால எந்த ரெண்டு மூவிக்கும் செம்ம டிமாண்ட் இருக்குது. ரிலீஸ் எப்போ ஆகும் ஆகாதுன்னு பார்க்கலாம் என்ன நடக்கணும். நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப்.